ஹலோ கைஸ் வெல்கம் டு புராப்பை சோ இன்றைக்கி நான் இந்த வீடியோ எதை பற்றி சொல்ல போகிறோம்னா ஆல்ரெடி நம்மளோட வாத்து முட்டையெல்லாம் ஒரு கோழிக்கிட்ட அவையும் வச்சுட்டுன்னு சொன்னேன் ஸோ ரிமைனிங் இருந்துச்சு தெரியுமா கோழி முட்டை அந்த கோழி முட்டை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இன்னொரு கோழிக்கிட்ட வந்து அவைய வச்சுட்டேன் நான் வந்து ஆல்ரெடி மூணு ரெண்டு கோழியுமே முட்டை வைக்க ஆரம்பிச்சிருந்து தான் சொல்லியிருந்தேன் ஸோ இப்போ அதனால் என்ன பண்ணுறேன்னா மிச்சம் இருந்த அந்த கோழி முட்டை எல்லாத்தையும் வந்து இந்த கோழிக்கிட்ட அவையம் வச்சுட்டேன் ஸோ இப்போ உங்களுக்கு போதே தெரியும் ஒன்று ரெண்டு வாத்து முட்டையும் வச்சுருக்கேன் ஏன்னா வந்து நமக்கு வாத்து வந்ததுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கோழி வந்து நம்ம ஆல்ரெடி பொறிச்சுலாம் பார்த்தாச்சு ஸோ வாத்து பொறிஞ்சு நம்ம இன்னும் பார்த்தது கிடையாது ஸோ அதுக்காக தான் வாத்து முட்டையை வந்து நான் அதிகமாக வச்சுருக்கேன் ஸோ இப்போ இந்த வாத்து முட்டையில் ஏதாவது ஒரு ரெண்டு வாத்தாவது புரியணுன்றதே ஆசை ஸோ வாத்து முட்டை புரியறதுக்கு முப்பது நாள் ஆகும் ஆல்ரெடி நான் வந்து போன வெளியில் சொல்லியிருந்தேன் அதனால் வந்து கோழி முட்டை வைக்கிறது கோழி முட்டை வைக்கிறதா இருந்தால் கோழி முட்டை மட்டும் வைங்க இல்லை வாத்து முட்டை வைக்கிறதா இருந்தால் வாத்து முட்டை மட்டும் வைங்க ரெண்டுத்தையும் ரொம்ப அதிகமாக கலந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும் ஏன்னா கோழி வந்து இருபத்தெட்டு நாளில் பொரியறது வாத்து வந்து முப்பது நாள் ஆகும் ஸோ கோழி சீக்கிரம் பொறிஞ்சிருச்சுன்னா அந்த கோழி என்ன பண்ணுனா அதுக்கப்புறம் அவையும் காக்காது அப்புறம் நீங்கள் வாத்து முட்டை வைக்கிறது வந்து சுத்தமாக வேஸ்ட்டு ஸோ அதனால் வந்து எதாவது ஒன்றுத்தில் மட்டும் அதிக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் உங்களால் கோழி வந்து என்னால் வளர்த்துக்க முடியுன்றவங்க வந்து கோழி முட்டையை வந்து பாதி வைங்க நான் சொல்கிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா கோழி பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த கோழி கொஞ்சம் வந்து தனியாக எடுத்து ஒரு இங்கு பெட்டரில் வச்சு அதை நம்ம பார்த்துக்க முடியும் பட் வாத்து அந்த மாதிரி பார்த்துக்க முடியுமான எனக்கு தெரியல அப்படின்னாலுமே வந்து கோழி தான் ஃபஸ்ட்டு புரியும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஸோ இப்போதைக்கு அந்த வாத்து குட்டிங்களை எப்படி பராமரிக்கிறதுலாம் எனக்கு தெரியாது ஸோ உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதே மாதிரி இனிமேல் நம்ம சேனலில் வந்து புறாவை பற்றி வீடியோ போடவான்றது வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஏன்னா நான் வந்து புறா இப்போ நம்மக்கிட்ட எதுவும் கிடையாது என்ன ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம புறா எல்லாமே செத்துருச்சுங்கிறது உங்களுக்கு புறாவை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காம அந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த புறாவும் பரவாயில்ல அதை நான் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் சொல்கிறேன் ஸோ அதே மாதிரி இந்த கோழி முட்டை பொரியறதுக்கு வந்து இருபத்தி ஒரு நாள் கிட்ட ஆகும் ஸோ இருபத்தி ஒரு நாளுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ரிசல்ட் தெரியும் எத்தனை முட்டை வந்து பொரிய போகுதுன்னு ஸோ இருபத்தி ஒரு நாளுக்கு அப்புறம் வந்து எத்தனை முட்டை வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்